ஓம் சாந்தி. எல்லா ஆத்மாக்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? யாருக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்குது? யாருக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்கு? யாருக்காவது ரெஸ்ட் எடுக்கணும்னு சங்கல்பம் வருதா? அச்சா, நித்ரா அவஸ்தா யாருக்கு இல்லை இல்லையா? நித்ரா அவஸ்தா இருக்கா இல்லையே? எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஜாகிரத் அவஸ்தா. ஜாகிரத் அவஸ்தா தானே விழிப்புணர்வு இருக்கா? விழிப்புணர்வோடு தானே இருக்கிறோம் எல்லாருமே. அச்சா, சங்கம் யுகத்தில் ஆத்மா அடைந்த பிராப்தி என்ன? அந்த பிராப்திக்கு ஆதாரம் என்ன? பிராப்தி என்ன? பிராப்திக்கு ஆதாரம் என்ன? இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே எத்தகைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள், வாழ்ந்துட்டுருக்கக்கூடியவர்கள்? இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் யார்? கிரகஸ்த தர்மா, கிரகஸ்த தர்மா, ஆத்மிக் தர்மா, ஆத்மிக் கர்மா, அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு பிரமாணமே, எடுத்துக்காட்டு பிரமாணம் யார்? பாபா எடுத்துக்காட்டு பிரமாணம். உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு பிரமாணம் யார்? நீங்கள் தானே. நாம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு பிரமாணம். உங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு பிரமாணமாக இருக்கணும்னா நம்மளுடைய ஸ்மிருதி என்னவாக இருக்கணும், நம்மளுடைய ஸ்திதி என்னவாக இருக்கணும், நம்மளுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கணும். ஸ்திதி என்னவாக இருக்கணும், ஸ்மிருதி நினைவு என்னவாக இருக்கணும், நிலை என்னவாக இருக்கணும், உங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கணும். நினைவில் என்ன இருக்கணும்? கிரகஸ்த தர்மா, ஆத்மிக் கர்மா. இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்மிருதி, நம்மளுடைய ஸ்திதி, நம்மளுடைய டிஸ்டினேஷன் குறிக்கோள் என்னவாக இருக்கணும். கவுன்சா ஸ்மிருதி ரேகை சதா, என்ன நினைவு வைக்கணும், எந்த நினைவில் இருக்கணும், இதை பேஸ் பண்ணி தான் யோகா பண்ணணும். என்ன ஸ்மிருதி, உட்காந்துட்டே பேசலாம், என்ன ஸ்மிருதி, என்ன ஸ்திதி, என்ன குறிக்கோள்? நான் ஆத்மா, சங்கமயுகி பிராமன், பாப் கா பச்சா, ஔர் கமல் புஷ்ப சம்மான் ஜீனா ஹே, ஔர் மே சித்தா சுரூப் பன்னா பி ஹே. டிஸ்டினேஷன் குறிக்கோள். ஸ்மிருதி மே கியா ரஹே, மை ஆத்மா ஹூம், மை ஆத்மா, மை பாபா கா பச்சா ஹூம், பச்சா ஹூம். ஸ்திதி கியா ரஹே, கமல ஆசன்தாரி, கமல ஆசன்தாரி. ஔர் டிஸ்டினேஷன், முஜே பாப் சமான் பன்னா ஹே, சித்தி சுரூப், சித்தி சுரூப். சித்தி சுரூப் மான விஜயி பன்னா, விஜயி பன்னா. சித்தி சுரூப் மான பாபா பகுத் குஷ் போலா ஹே, சித்தி சுரூப் மான, சித்தி சுரூப் மான. ஔர் ஔர் குஷ் ஹே, ஸ்வயம் மே சேவா சே ஔர் சப் சே சர்டிஃபிகேட் லேனா, சந்தோஷ ரகா. ஔர் குஷ் ஸ்மிருதி ஸ்திதி ஔர் டிஸ்டினேஷன், யாருக்கா வேற ஏதாவது ஸ்மிருதி ஸ்திதி இருக்கா? இதுவே ஓகேவா? இதுவே ஓகேன்னு கை தூக்குங்க. அப்போ வேற ஏதோ ஸ்மிருதி இருக்கு. ஆ, என்ன ஸ்மிருதி இருக்கு? கவுன்சா ஸ்மிருதி சதா ரகே தப் ஸ்திதி பி ஸ்திர ஸ்தித் ரகேகா, உனி உசி அனுசார் அமாரா டிஸ்டினேஷன். கவுன்சா ஸ்மிருதி, மை ஆத்மா ஹூம், கொம்சி ஆத்மாகும், கொம்சி ஆத்மா, எது மாதிரி ஆத்மா நான், எது மாதிரி ஆத்மா நான், கிரகஸ்த தர்மா ஆத்மிக் கர்மா கே அனுசார் மை கொம்சி ஆத்மாகும், கொம்சி ஆத்மாகும், மை ட்ரஸ்டி ஹூம். ட்ரஸ்டி என்ன, அப் கிரகஸ்தியே யா ட்ரஸ்டியே? ட்ரஸ்டி ஹூம், மை ஆத்மா ட்ரஸ்டி ஹூம். தோ இஸ்கா ஸ்மிருதி கியா ஹோங்கா, ஸ்திதி கியா ஹோங்கி? ட்ரஸ்டி கோ ஸ்திதி கியா ஹோங்கி? ஸ்திதி என்னவா இருக்கும் ட்ரஸ்டிக்கு? நியாரா ஒரு பியாரா. ஔர் ஔர் கியா ஸ்திதி ஹோங்கி ட்ரஸ்டி கோ? நிமித்த பாவ். ஔர் கியா ஹோங்கி ஸ்திதி? நஷ்ட மோகா. நஷ்ட மோகா ஹோங்கி யா நீ? ட்ரஸ்டி கோ கிசி பி வஸ்து யா வியக்தி யா வைபவ் கிசி மே பி
क्या नहीं होगा? मोह नहीं होगा, पटुदल रुका ट्रस्टी की पटुदल रुकमा पटुदल रुंदा वो ट्रस्टी कड़िया। तो मैं ट्रस्टी हूँ, इस ग्रस्त में रहते हुए मैं ट्रस्टी हूँ, सबको संभालने वाला हूँ, लेकिन मेरा कोई नहीं, मेरा किसी के साथ दैनिक संबंध नहीं, लौकिक संबंध नहीं। ना हिंदी ले पैसा सॉरी ये कुड़मत ले रुंदालों नान ट्रस्टी आगर के ट्रस्टी के मेर का दे अनबाहुं विड़बट्टा नीले लिया रेंडाव दे पत्रट्टा नीले रुक मुड़ दे यदु मेलियो एनर का दे हाँ यदु यार आय रुंदालों अद मनिधरगला रुकला उच्चार उरवीनरगला रुकला வைபவங்களாக இருக்கலாம் அல்லது உடைமைகளாக இருக்கலாம் அல்லது பொருட்களாக இருக்கலாம், எதுமேல் என்ன இருக்காது? பற்றுதல் இருக்காது. ஆனால் அனைவற்றையும் பராமரிப்பவர்கள், மெயின்டெயின் ஆல் தீஸ் திங்ஸ் பட் பி டிட்டாச்ட், பி வித் தம் அண்ட் டிட்டாச்ட். எல்லாரோட இருங்க, விடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் ட்ரஸ்டி. எல்லாத்தையும் பராமரிப்பவர்கள், ஆனால் எதுவும் என்னுடையதல்ல. ஆகவே தான் உங்களுடைய காரியம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? சாதாரண காரியமாக இருக்குமா? இருக்கவே இருக்காது. உயர்ந்த காரியங்கள், சிறந்த காரியங்கள், சிரேஷ்ட காரியங்கள், அந்த காரியங்களானது மற்ற ஆத்மாக்களுக்கு கூட என்ன கொடுக்கும்? நல்ல காரியம் செய்வதற்கான தூண்டுதலை கொடுக்கும். நானும் இவங்களை போல வாழணும், வாழ முடியுன்ற ஒரு ஹிம்மத் தைரியம் கொடுக்கும். இல்லைன்னா என்ன? நீங்கள் யார்? நீங்கள் யார்? ட்ரஸ்டி. கிரகஸ்த தர்மத்தில் இருந்துட்டே ஆத்துமிக் கர்மா. அப்போ ஆத்துமிக் ஆன்மீகமான உறவு தான் இருக்குமே தவிர உலகியலான உறவு முறை சங்கல்பத்தில் கூட வராது. சங்கல்பத்தில் வந்தால் என்ன ஆறுது? அவங்க மேலே ஈடுபாடுகள், பற்றுதல்கள், கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் அதிகமாகுது. சங்கல்பத்திலேருந்தே நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். எல்லாருமே ஆத்மாக்கள். இந்த ஆத்மாக்களை பராமரிப்பதற்காக பகவான் என்னை இந்த குடும்பம், அதாவது பகவானுடைய வீட்டில் என்னை வச்சிருக்கார். உங்களுடைய குடும்பம் என்ன எழுதும்பொழுது என்ன ஆகும்? என் வீடுன்னு என்ன வரும்? என்ன வரும்? அதிகாரம் பண்ணும் இல்லை? என் வீடு, இவங்களாம் என்ன சார்ந்தவங்க அப்படின்ற அத்தாரிட்டியோட அதிகாரம் பண்ணுவோம். இது என்னுடைய வீடு அல்ல. யாருடைய வீடு? பாபாவுடைய வீடு. இப்போ பாபா வீடுன்னும் பொழுது எப்படி வச்சுருப்போம்? அந்த வீட்டை எப்படி வச்சுருப்போம்? சுத்தமாக வச்சுருப்போம் இல்லையா? அதே நேரத்தில் இந்த வீட்டில் இருக்கிறவங்க மீது நமக்கு பற்றுதல் இருக்கு, ஆசா பாசங்கள் இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த ஆத்மாவிற்கு நல்ல முறையில் பணிவிடைகள் செய்வீர்கள். இப்போ நல்ல முறையில் படிமுடை செய்யும்பொழுது என்ன ஸ்மிருதி ஸ்தித்தியில் என்ன செய்வோம்? ஆத்துமிக் ஸ்னேக், ஆத்துமிக் ஸ்னேக். இப்போ ஆன்மீகமான ஆத்மான்ற நினைவில் ஆன்மீகமான ஸ்னேகத்தோட பணிவிடைகள் செய்யும் பொழுது எப்படி இருப்பேங்க? ஆத்மிக் ஸ்னேகத்தோட நீங்கள் எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறீங்க, அப்போ எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருப்போம், திருப்தியாக இருக்கும். அந்த ஆத்மாவுடைய முன்னேற்றத்திற்கான நல்ல எண்ணங்கள், சுப பாவனை, சிரேஷ்ட பாவனா இதெல்லாம் நமக்கு தன்னை தானாகவே வரும். இப்போ உங்களுடைய கர் கிரகஸ்து என்ன ஆகிடும்? லௌகிக், அலௌகிக். ஃபிர் லௌகிக் பரலௌகிக் பாப்கோ பிரத்யக்ஷ கரேகா. லௌகிக் அலௌகிக், உலகியலான குடும்பம் தெய்வீகமான குடும்பம் மாறி பரலௌகிக் பரந்தாமத்தில் வசிக்கின்ற பரம்பொருளை எடுத்து காட்டக்கூடிய என்னவாகும்? இல்லறம் தெய்வீகமான இடமாக மாறிவிடும். அப்போ இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன? சங்கல்பா, உங்களுடைய ஆத்மாவுடைய நிலை, குறிக்கோள். என்னுடைய குறிக்கோளே, நான் குடும்பத்தில் இருந்தாலும் கிரகஸ்த தர்மத்தில் இருந்தாலும் ஆத்துமிக் கர்மா, அந்த கர்மத்தின் அனுசாரமான காரியங்களை நான் செய்யும் பொழுது என்னுடைய இல்லம் தெய்வீகமான இல்லமாக,
தெய்வத்தை எடுத்து காட்டக்கூடிய இல்லமாக மாறிவிடும். இந்த குறிக்கோளோட வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு வீட்டில் என்ன இல்லை, என்ன இல்லை, நோ ப்ராப்ளம். இஸ் தேர் எனி ப்ராப்ளம் இன் யுவர் ஹவுஸ்? இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். ப்ராப்ளம் எங்கே கிரியேட் ஆகுது? கிரியேட் ஆகுது எங்கே? இன் யுவர் மைண்ட். உங்களுடைய மனதில் தான் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. எதனால் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது? எதனால் கிரியேட் ஆகுது? நான் என்னுடையது, எங்கு நான் என்னுடையது என்று தலை தூக்குறதோ அங்கே தான் ப்ராப்ளம். இப்போ நானும் இல்லை, என்னுடையதும் இல்லை, அப்போ அங்கே என்ன இல்லை? நோ ப்ராப்ளம். நான் என்னுடையது என்பது டார்க்னஸ். நான் என்னுடையதுன்றது என்ன? லிமிட்டேஷன் சர்க்கிள் இஸ் எ டார்க்னஸ். இதுலேருந்து விடுபட்டுட்டேங்களே, எங்கே போகிறீங்க? டுவார்ட்ஸ் த லைட். அப்போ ஆத்மா நான் என்னுடையதுலேருந்து விடுபட்டு நான் யார் என்பதை உணர்ந்த நிலையில், நான் வெறும் ஆத்மா அல்ல. எத்தகைய ஆத்மா? எத்தகைய ஆத்மா? அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்ட சர்வஸ்ரேஷ்ட பிரம்மன் ஆத்மா. திஸ் இஸ் டுவர்ட்ஸ் த லைட். அப்போ நான் வெளிச்சத்தை நோக்கி பயணமாகின்றேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? நோ டார்க்னஸ், எந்த விதமான இருளும் கிடையாது. அத்தகைய வாழ்க்கையை வாழ்வதற்காக உயர்ந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவர் யார்? யார் அமைச்சு கொடுத்தார் உங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை? உலகத்தில் யாராலும் வாழ முடியல. எதை கண்டாலும் ஆசை, எதை கண்டாலும் என்னுடையது, பொருள் ஆசை, பதவி ஆசை, உடைமைகள் மீது ஆசை, சொத்து மேல ஆசை, எல்லாம் இருக்கு. ஆனால் எதுவுமே நமக்கு என்ன இல்லை, சொந்தமா? எப்போ அதை உணர்ந்து அதுலேருந்து விடுபடுதோ ஆத்மா, அப்போதான் அந்த ஆத்மா என்ன பண்ணுது, பறக்கின்ற நிலையை அடையும். ஏஞ்சலிக் ஸ்டேஜ். நீங்கள் எந்த ஸ்டேஜ் அடையணுன்றீங்களோ அதை சங்கல்பம் பண்ண உடனே அந்த நிலையை அனுபவம் செய்ய முடியும். நீங்கள் அதுக்கு பதிலாக சிலந்தி கூடாட்டம் ஒரு சின்ன வலையை கட்டி பெருசு பண்ணி 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 நடுவில் பூச்சி மாட்டினு இறந்துக்கிற மாதிரி அது வலையில் மாட்டிட்டேங்க, அதில் என்ன பண்ண முடியாது, உங்களால் விடுபடவே முடியாது. விடுபடுவதற்கு ஒரே ஒரு வழி என்ன? நான் என்னுடையது என்ற லிமிட்டேஷன்லேருந்து நான் கடந்தவன். நான் எதெல்லாம் நான் நினைக்கிறேனோ அது நான் அல்ல. எதெல்லாம் என்னுடையதுன்னு என்று நினைக்கிறேனோ, பார்க்கிறேனோ, சம்பந்தம் வைக்கிறேனோ, உபயோகப்படுத்துகிறேனோ, அது யாவுமே என்னுடையது அல்ல. இதெல்லாம் இன்றில்லை, ஒரு நாள் என்னை விட்டு விலகக்கூடியது. விலகுமா விலகாதா? விட்டுடுமா விடாதா? பிடிச்சிட்ருக்குமா? இப்போ நான் இதை பிடிச்சிட்டு இருந்தேன் என்ன சொல்கிறேன், பிடிச்சிட்டே இருந்தேன் என்ன சொல்வேன், கையெல்லாம் வலிக்கிறது. ஏன் வலிக்குது? பிடிச்சிட்டு இருந்தேன், விட்டுட்டேன். ஐ ரிலீவ்ட். நான் என்னதுலேருந்து விடுபட வச்சுட்டேன். அப்போ எனக்கு ஒன்றும் நோ பெயின். அதே போல தான் இந்த குடும்பம் எனக்கூடியது என்ன பண்ணுறீங்க, பிடிச்சி வச்சுருக்கேங்க. எதால் பிடிச்சி வச்சேங்க? டூ யுவர் தாட் எனர்ஜி. அப்போ அந்த தாட் எனர்ஜி, தாட் பவரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம், நாம் சதா பறந்து கொண்டே இருக்கக்கூடிய எந்த நிலை அடைவோம்? ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸ் என்றாலே என்ன, வந்தனம் இல்லை, என்ன அட்ராக்ஷன் இல்லை, நான் என்னுடையதல்ல, எல்லாத்துலேருந்தும் விடுபட்டவர்கள். சூக்ஷ்ம நிலை ஏஞ்சலிக் ஸ்டேஜ், ஸ்தூலம் அல்ல, சூக்ஷ்ம நிலை. அப்போ சூக்ஷ்ம நிலையில் போக போக நம்முடைய மனம், நம்முடைய புத்தி அனைவற்றிலிருந்தும் விடுபட்டு இந்த ஸ்தூலம் என்ற வெயிட்லேருந்து வெயிட்லெஸ் ஸ்டேஜை அனுபவம் பண்ணும். ஆகவே நாம் குடும்பத்தில் இருந்தாலும் உடலுக்கான எக்ஸசைஸ் எல்லோரும் பண்ணுறீங்களா? உடலுக்கான எக்ஸசைஸ் நிறைய பேர் பண்ண மாட்டோம், ஏன்னா டைம் இல்லைன்னு. இப்போ வாக்கிங் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறாங்க. அதே போல் ஆத்மாவிற்கு கூட எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ எதை மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும், எதை மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்,
बाबा वर दुनार कम शब्दों के द्वारा குறைந்த வார்த்தைகள் மூலமாக இப்போ குறைந்த வார்த்தைகள் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ணு நிறைய பிராப்தியை அடைய முடியும். இப்போ எந்த நிலையில் இருந்தால் நான் அனைவற்றையும் குறைக்க முடியும். சப்தத்தை கடந்த நிலை, சப்தத்தை கடந்த நிலையில் செல்லக்கூடியது யார்? யார் சப்தம் கடந்த நிலையில் போகிறது? உடல் போகிறதா ஆத்மா போகிறதா? ஆத்மாவில் யார் போகிறது? ஆத்மா போயிடுச்சுன்னா சட்டையை தூக்கி வேர்ச்சி போடுவாங்க. ஆத்மா இருக்கிறது இந்த உடல்ல, யார் போறது சப்தம் கடந்த நிலை? மனமும் புத்தியும் டிராவல் டுவர்ட்ஸ் த சைலன்ஸ் அபோவ். உங்களுடைய மைண்ட் அண்ட் இன்டலெக்ட், மனம் புத்தி என்ற சூக்ஷ்ம சக்தியானது இந்த சப்தம் நிறைந்த உலகத்திலிருந்து, காரியங்கள் நிறைந்த உலகம், கர்மாக்கள் அதன் பலன் நிறைந்த உலகம், இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு எங்க போறது? சப்தமற்ற லோகம். சப்தமற்ற லோகம் எது? ஸ்வீட் சைலன்ஸ் அபோட், இனிமையான அமைதியான பிரகாசம் நிறைந்த நம்முடைய சொந்த வீட்டுக்கு போகிறது. அப்போ அங்கே போய் இருந்தால் என்ன ஆகும்? ரெஸ்ட் ஹவுஸ் அண்ட் கெஸ்ட் ஹவுஸ் இல்லையா? அவங்க வீடு என்ன? யூ ஆர் எ ட்ரஸ்டி, எல்லாரையும் பராமரிக்கணும். இப்போ கூட நம்ம எங்கே இருக்கிறோம்? கொஞ்ச நாளைக்கு இருக்கிறோம். இது பர்மனன்ட் சொல்லுவோமா? ரெண்டு நாளைக்கு இருக்கிறேன். அந்த வீடு அந்த ரூமெல்லாம் என்ன? ரெண்டு நாள் இஸ் அ கெஸ்ட் ஹவுஸ் டு டேக் ரெஸ்ட். ஆனால் நாம் உலகத்துக்கு யாராக இருக்கோம்? கெஸ்ட் தானே? உலகத்துக்கு நாம் கெஸ்ட். அப்போ நம்முடைய ரெஸ்ட் ஹவுஸ் எது? பரந்தா. ஸோ ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். நம்முடைய மனதை அனைத்து தளைகள், கர்ம பந்தனங்கள் எதுலேருந்தெல்லாம் இருக்கோ அதுலேருந்தெல்லாம் நான் விடுபட்டு நான் ஆத்மா, சூக்ஷமான ஒளி. காதில் கேட்டு இதை அனுபவம் பண்ணுங்கள், அப்புறம் ட்ரில் பண்ணலாம். காது கேட்கணும், உங்கள் புத்தி ட்ராவல் பண்ணும். இது சுலபமாக கஷ்டமா? சுலபமாக. காது கேட்கணும், புத்தி ட்ராவல் பண்ணும். யூ சீ த லைட். உங்களுடைய சூக்ஷ்ம ஒளியை பார்த்து கொண்டே நான் ஆத்மா, லைட், கர்ம தலைகள், பந்தனங்கள், பற்றுதல்கள் அனைவற்றிலிருந்தும் விடுபட்டு சப்தத்தை கடந்து சப்தமற்ற லோகத்தை நோக்கி பிரயாணம் செய்கின்றேன். The light is traveling towards the sweet silence abode. இந்த இனிமையான அமைதியான பிரகாசமான என் சொந்த வீடான ஆத்மலோகம், நான் ஆத்மா, முழுமையான பற்றற்ற நிலை, அமைதியின் தன்மையை நிலைத்திருக்கின்றேன். அமைதியின் சக்தியை ஆத்மாவாகிய நான் அனுபவம் செய்கிறேன். ஆத்மாவாகிய நான் பந்தனங்களிலிருந்து விடுபட்டிருப்பதின் காரணமாக
ஆத்மார்த்த குஷியில் இருக்கிறேன். ஆத்மாவாகிய நான் அமைதி சக்தியை என்னுள் நிரப்புகின்றேன். நான் ஆத்மா, சுய ஒளியை, ஆத்மசக்தியை லேசாக ஒளியாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, மிக மிக லேசாக ஆத்மலோகத்திலிருந்து திரும்பி கர்மக்ஷேத்திரத்திற்கு காரியங்கள் செய்வதற்காக நாடக மேடையின் பாடையை ஆத்மாவாகிய நான் தரம் பிளஸ் கர்மா செய்வதற்காக ஆடையை ஆதாரமாக எடுத்து நடிக்க துவங்குகின்றேன். ஆனால் ஆத்மாவாகிய நான் காரியங்கள் செய்யும் பொழுதும் ஆத்மிக் தர்மா, ஆத்மலோகம், ஆத்மாவுடைய உயர்ந்த நிலையின் நினைவிலே இருந்து காரியம் செய்கின்றேன். இந்த உயர்ந்த உணர்வு நிலை என்னை பல பந்தனங்களிலிருந்து விடுபட செய்து விட்டது. கர்மத்தளைகள், பந்தனங்கள் இன்றி லேசாக இருப்பதை நான் ஆத்மா உணர்கிறேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி, ஓம் சாந்தி. எத்தனை பேர் ட்ராவல் பண்ண முடிஞ்சல? யாராவது ட்ராவல் பண்ண முடியாமல் இருந்தீங்களா? டுவர்ட்ஸ் த போர்ட் ட்ராவல் பண்ணல. இப்போ நாம் ட்ராவல் பண்ணிட்டு புத்தியின் மூலமாக, எண்ணங்கள் மூலமாக அனைவற்றிலிருந்தும் விடுபட்டு திரும்பவும் நான் இறங்கினேன்.
யார் இறங்கிறது? புத்தி சக்தி, ஆத்மாவில் இருக்கக்கூடிய புத்தி, மனம். இப்படி இறங்கி வந்து நான் பார்க்கும் பொழுது இவ்வளோ சத்தம் இருக்குது, ஃபேன் சத்தம் போடுது, காதில் என்ன கேட்கல? நோ சவுண்ட், சத்தமற்ற நிலை. சப்தமற்ற நிலை. இப்போ நான் கீழே இறங்கினோம், சப்தமற்ற நிலை இருக்கா, சப்தமான நிலை இருக்கா? என்ன நிலை இருக்குது மனசில்? சப்தமற்ற நிலை இருக்குது. ஸோ ஓம் சாந்தி, இதை ட்ரில் பண்ணும் பொழுது, ஓம் சொல்லும் பொழுதே த லைட் கான்ஷியஸ்னஸ், ஐம் லைட். சாந்தின்னும் பொழுது நான் ஒளியாக, சாந்தியான பிரகாசத்தில் நோக்கி ட்ராவல் பண்ணுறேன். த லைட் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் த பீஸ், உடைய ஆத்ம தர்ம சாந்தி பீஸ். த லைட் சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட், இரு புருவங்கள் மத்தியில் அழிவற்ற ஆசனத்தில் அழிவற்ற ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்ற ஆத்மா ஓம் சொல்லும் பொழுதே, இங்கே இன்டர்னலாக வாயில் இல்லை, வாயில் ஓம் சொல்லக்கூடாது, ஓம் சொல்லும் பொழுதே மனசில் இந்த ஒளியான ஆத்மா அமைதியை நோக்கி ட்ராவல் பண்ணுது. ஐம் சீயிங் த லைட் ஆஃப் பீஸ். நான் ஒரு ஒளியாக இருக்கின்ற ஆத்மா என்பதை மனக்கண் மூலமாக காண்கின்றேன். அப்படி ட்ரில் பண்ணு, மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. வாயில் நான் சொல்கிறேன்னா அதை ட்ராவல் பண்ணுங்க. எவ்வளோ நாய் ஓம் சொல்கிறோமோ இந்த லைட் என்ன பண்ணும்? ஆத்ம ஜோதி ட்ராவல் பண்ணுது. சாந்தின்னும் பொழுது இந்த லைட் ஆஃப் பீஸில் போய் நிற்கணும். அதுதான் என்னுடைய சுயஸ்வரூபா ஸ்வதர்மா. இப்படி மனதிற்கு நாம் ட்ரில் பண்ணும் பொழுது மனமானது ஆத்மாவுடைய உண்மையான தன்மை, அமைதியினுடைய ஒளியை அனுபவம் பண்ணும். எந்த இடத்தை நோக்கி நீங்கள் அமைதி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தில் திரும்பி நீங்கள் யாருக்கு நீங்கள் அமைதியினுடைய ஒளியை கொடுக்கணும்னு விரும்புகிறீர்களோ வாயில் ஓம் சாந்தி சொல்லணும் அவசியம் அல்ல. நீங்கள் மனசுக்குள்ளேயே, மனசுக்குள்ள ஓம் சொல்ல முடியுது, சொல்ல முடியும். ஓம்னும் பொழுதே இந்த ஒளியை நீங்கள் பாருங்கள். லாஸ்டில் சாந்தி என்னும் பொழுது அந்த அமைதியினுடைய ஒளியை அனுபவம் செய்யுங்க. இந்த மன் கட்ரில், மனதிற்கு இது எக்ஸசைஸ். இப்படி எவ்வளோ நிமிஷம் நாம் அடிக்கடி பண்ணுறோமோ அப்போ அவ்வளோக்கெவ்வளோ மனம் புத்தியில் என்ன பொக்கிஷம் சேமிப்பாகும்? அமைதியினுடைய சக்தியினுடைய பொக்கிஷம் சேமிப்பாகும். இப்போ ஒரே ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், பாபா சொல்கிறார்ல ஒரு செகண்டில் உங்கள் மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தி பரந்தாமம் போங்கன்னு. அப்படியே ஆத்மா என்ன ஆயிடும்? ஸ்டாப்ன உடனே சைலன்ஸ் பவரை அனுபவம் பண்ணும். த லைட் ஆஃப் பீஸ். ஓம்ல மானசீகமாக சப்தம் யாருமே சொல்ல மாட்டோம்,
வாயில் ஓம் சொல்கிறது இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் ஓம்ன்றத மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் சாந்தி, அப்போது த லைட் ஆஃப் பீஸ் பண்ண முடியுமா? வாய்க்கு வேலை இல்லை, மனசில் ஓம் சொல்லணும். ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. கூனெல்லாம் போட்டிங்களேன்னா ஓமெல்லாம் ட்ராவல் பண்ணாது. என்ன ஸ்ட்ரெயிட், ஆக்டிவ் அண்ட் அலர்ட், பி அலர்ட். ஓம் சாந்தி, வாயில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே ஓம் என்றால் லைட், சாந்தி, ஐம் லைட் ஆஃப் பீஸ். அந்த லைட்டோடு நாம் ட்ராவல் பண்ணி எந்த இடத்துக்கு நீங்கள் பீஸ் கொடுக்கணும் அந்த இடத்துக்கு த லைட் ஆஃப் பீஸ் ட்ராவல் பண்ண முடியும். எந்த ஆத்மாவிற்கு நாம் லைட் ஆஃப் பீஸ் கொடுக்கணும் அந்த இடத்திற்கு நாம் ட்ராவல் பண்ண முடியும். இந்த சூக்ஷமான ட்ரில் அடிக்கடி செய்தால் மைண்ட் ரிலாக்ஸேஷன், மனசு எப்படி இருக்கும், புத்தி எப்படி இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். தேகத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணால் எப்படி இருக்கு, சுறுசுறுப்பாக இருக்கிறது தானே? இல்லை அங்கே பிடிச்சி கையை பிடிச்சிக்கிறது, காலை பிடிச்சிக்கிறது, இல்லை முட்டை பிடிச்சிக்கிறது, எல்லாம் பிடிச்சிக்கிறது. ரிலாக்ஸ் ஆகணும்னா என்ன பண்ணுறீங்க? ரிலாக்ஸ்ட், யூஆர் மென்டலி ரிலாக்ஸ்ட் அண்ட் ஃபிசிக்கலி ஐ ஆம் ரிலாக்ஸ்ட். ரிலாக்ஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஒன்லி லைட். அப்படி ரெண்டு விதத்துலேயும் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு நம்ம பண்ணுற பொழுது நமக்கு ஆத்மா உடல் ஆக்டிவாக இருக்கும். இது உங்களால் பண்ண முடிஞ்சது? இப்போது பண்ண முடிஞ்சது எல்லாராலேயும்? பண்ண முடியலையா? முடியல. ஏன் முடியல? காரணம் என்ன? நீங்களே கண்டுபிடிக்கணும். இட்ஸ் வெரி ஈஸி. மனசு இன்னும் அமைதியை இருக்கிறது இல்லை. அந்தர்முகத்தா, எவ்வளோ நாம் இன்டர்னல் பீஸில் இருக்கமோ, அமைதியில் இருக்கிறோமோ, அகநோக்குத்தன்மை ஆத்ம விசாரத்தில் இருக்கமோ, அவங்க தான் ஸ்டாப் பண்ண முடியும். ஆத்ம விசாரம் நாம் குறைவாக பெய்து பாகர் முகத்தால் எவ்வளோ சப்தத்தில் வரமோ, அப்போ நம்மளை ஸ்டாப் என்றால் ஸ்டாப் ஆகாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற வண்டி எப்படி நிறுத்துவேங்க? நிறுத்த முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பண்ணி தான் நிறுத்த முடியும். வேகமாக போகிற வண்டியை உடனே நிறுத்த முடியாது. அப்புறம் உங்களுடைய மன புத்தி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. உங்களால் ஓம் சொன்னாலும் நிற்கிறது இல்லை, சாந்தி சொன்னாலும் நிற்கிறது இல்லை, சத்தத்தில் தான் நீ கொஞ்சம் நிற்கிறது. நானே என்னுடைய சரீரம் என்ற காருக்கு ஓட்டுநராக இருக்கேன். எப்போ வேணுமோ ஸ்டாப் பண்ணும், எப்போ வேணுமோ ட்ரைவ் பண்ணும். என்ன முடியுமா முடியாதா? முடியாதுன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். நீங்கள் தானே ஓட்டுநர். யார் ஓட்டுநர்? ஆத்மா நான் ஓட்டுநர். யாரை ஓட்டுறேன்? சரீரன்ற கார். உங்கள் இஷ்டத்துக்கு ஓட்டிகிட்டு போவீங்களா? டைவர்டட் ரூட்டில் ஓட்டுவீங்களா? செவரு பார்த்து ஓட்டிகிட்டு இருப்பீங்களா? பாதையை பார்த்து தானே ஓட்டுவோம். தோ முடியல என்றாலே அதுக்கு யார் காரணம்? நான் ஆத்மா ஓட்டுநர், ஸ்டாப் பண்ணிட்டல, பிரேக் பிடிக்கத்தில்ல. ஓம் சாந்தி. பிரேக், எக்ஸ்பீரியன்ஸ் த லைட். உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஒளியை ஒரு ஒரு செகண்ட் எங்கே பார்த்தாலும் லைட்டை பா. சீ த லைட், செவரு பார்க்காதீங்க, லைட்டை பா. இந்த லைட் அல்ல, சூக்ஷ்ம லைட். யூ சீ தேர், எங்கே பார்த்தாலும் கொஞ்ச நாள் லைட்டை பார். அங்கே பாபாவை கூப்பிடுங்க, கொஞ்ச நாள் பாபாவை பாருங்க. விஷுவலைஸ் பாபா,
and visualize the self. ஆத்மாவை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள், அதனுடைய ஒளி எப்படி இருக்குது விஷுவலைஸ் பண்ணும். அது தெரியாதனால தான் என்ன பண்ண முடியல, லைட்டோடு நம்ம புத்தி ட்ராவல் பண்ணும். த லைட் இஸ் ட்ராவலிங், நான் ஒளி ட்ராவல் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணு. அச்சா, ஓம் சாந்தி. இட்ஸ் த டைம் பிரேக் இல்லை, பிரேக் தானே இப்போ உங்களுக்கு. பிரேக்கில் கூட என்ன பண்ணுங்கள், பிரேக்கில் என்ன பண்ணோம், சீ த லைட். வேர் எவர் யூ சீ, சீ த லைட். ஐ எம் சீயிங் த லைட், 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 லைட். அது மாதிரி ட்ரில் பண்ணிக்கிட்டே இருங்க. லைட், ஓம் இன்டர்னல். அப்படி ட்ரில் பண்ணுங்க பிரேக்கில். சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளை உட்காடுறீங்கல்ல, எழுந்து கொஞ்சம் கை கால்லாம் அப்படி இப்படி பண்ணிவிடுங்க. நம்ம கையில் கால் இல்லையே இப்போது, இத்தனை கையாக காலை நம்ம ஒன்றும் இல்லை. லைட், லைட் நினச்சா ஒன்றுமே இல்லையே, இருக்கா, ஒன்றும் இல்லை. நமக்கு பிரேக்கே வேண்டாம், யூ கேன் கண்டினியூ அவர் ட்ராவல். ஓகே, அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.